அன்பார்ந்தவர்களே, இன்றைய வழிபாட்டில் நாம் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர் ஒரு இயேசு சபை புனிதர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தோமையார் கிறிஸ்துவுக்கு பின் இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து கூறினார். ஒரு சிலர் இயேசுவை பின்பற்றினார்கள். அதற்கு பிற்பாடு அந்த ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வழிநடத்த எந்த மறைப்போதர்களும் அதிகமாக வரவில்லை. வந்தாலும் ஒரு சிலர், அவர்களால் அந்த மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியவில்லை. ஆனால் 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கடவுளால் நம் இந்திய நாட்டிற்கு அனுப்பப்பட்டவர்தான் புனித பிரான்சிஸ்கு சவேரியார். இந்த பிரான்சிஸ்கு சவேரியார் இளம் வயதிலேயே ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவர். இந்த செல்வ குடும்பத்தில் பிறந்த இவர் கல்வி பயிலுவதற்காக பாரிஸ் பல்கலைக்கழகத்திற்கு செல்லுகின்றார். அந்த பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் தான் பயிலுவதற்காக இஞ்ஞாசியார் வருகின்றார். அப்பொழுது பிரான்சிஸ்கு சவேரியார் ஒரு பேராசிரியர், ஆனால் இஞ்ஞாசியாரோ ஒரு மாணவர். அந்த காலத்தில் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து சேர்ந்து ஒரு வீட்டிலே தங்கி பயிலுவது வழக்கம். அவ்வாறு கடவுளுடைய திட்டத்தால் பிரான்சிஸ்கு சவேரியார், இஞ்ஞாசியார், இன்னும் ஒரு சில தோழர்கள் அந்த குழுவிலே இருக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதுதான் இஞ்ஞாசியார் இந்த சவேரியாரை நோக்கி விவிலிய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி, ஒருவன் உலகமெல்லாம் தனது ஆதாயமாக்கிக் கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்டி, அதே நேரத்தில் அவருக்கு சலிப்பு ஏற்பட்டாலும் இஞ்ஞாசியார் விடுவதாக இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்லி சவேரியாரின் மனதை மாற்றினார். இவ்வாறு மாற்றி அவரை தனது முதல் தோழராக தேர்ந்தெடுத்து இயேசு சபையை தொடங்குவதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார். இப்படி இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட பிரான்சிஸ்கு சவேரியார் இஞ்ஞாசியாரோடு நெருங்கிய அன்பு கொண்டிருந்தவர். இவர் கல்வியில் சிறந்தவர். எனவே இஞ்ஞாசியார் இவரை பயன்படுத்தி தான் தொடங்க இருந்த இயேசு சபையின் சட்டத்திட்டங்களை எழுதுவதற்கும் இன்னும் பல்வேறு உதவிகளுக்கும் இவரை உதவியாக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் போர்ச்சுக்கல் மன்னனிடமிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. அப்பொழுது போர்ச்சுக்கல் நாட்டினர் நம்முடைய இந்தியாவில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். வணிகத்திற்காக வந்தவர்கள் காலப்போக்கிலே நம்முடைய இந்தியாவையும் கைப்பற்ற ஆரம்பித்தார்கள். இப்படி அவர்கள் வந்த பொழுது அவர்களுடைய ஆன்மீக காரியங்களை கவனிப்பதற்காக குருக்களையும் அழைத்து வருவது உண்டு. அப்பொழுதெல்லாம் கப்பல் பயணம் நீண்ட நெடிய பயணம். காற்று எப்படி அடிக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் கப்பல் பயணம் இருக்கும். இத்தனை நாட்களுக்குள் இந்த இடத்தை சென்று அடைந்து விடுவோம் என்று கணித்து சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு கப்பல் இந்தியாவிற்கு புறப்பட தயாராக இருக்கிறது என்று அழைப்பு மன்னனிடமிருந்து வருகிறது. இஞ்ஞாசியாரிடம் யாரும் இல்லை. அவரிடம் அனுப்பலாம் என்று ஒரு தோழர் இருக்கின்றார். அவருக்கு சுகமில்லாமல் போய்விட்டது. இருக்கின்றவர் தன் அன்புக்குரிய ஒரே நபர் பிரான்சிஸ்கு சவேரியார். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிட்டோம் என்றால் இனி கப்பல் அடுத்து புறப்படுவது எப்பொழுதோ. எனவே திருத்தந்தையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு தன் உயிருக்குயிரான நண்பரை இஞ்ஞாசியார் இந்தியாவிற்கு அனுப்பினார். 1542 இந்திய நாட்டில் காலெடுத்து வைத்தார் பிரான்சிஸ்கு சவேரியார். இந்த பிரான்சிஸ்கு சவேரியார் இந்திய நாட்டிலே கடற்கரை பகுதிகளிலே கோவாவில் வந்து இறங்கிய அவர், அவ்வாறு கேரள கடற்கரை பகுதி, தூத்துக்குடி பகுதி என்று கடற்கரை பகுதிகளிலெல்லாம் நடந்து சென்று அத்தனை பேருக்கும் மறைக்கல்வியை எடுத்துச் சொல்லி திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவின் சீடர்களாக மாற்றினார். இயேசுவினுடைய அன்பு அவர் இதயத்தில் பற்றி எரிந்தது. இந்த மக்களுக்கு இந்த மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும், இயேசுவை பற்றி போதிக்க வேண்டும். அதற்கு தன்னுடைய இந்த மொழியானது தடையாக இருந்தது. எனவே அவருக்கென்று ஒரு சில மொழிபெயர்ப்பார்களை வைத்து கொண்டு இயேசுவின் போதனைகளை எடுத்துச் சொல்லி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அன்று தோமையார் கொடுத்த அந்த திருமுழுக்கின் தொடர்ச்சி பிரான்சிஸ்கு சவேரியாரில் தொடர ஆரம்பித்தது.
இன்றைக்கு நாமெல்லாம் இன்றி பல பேர் இன்றைக்கு கத்தோலிக்க திருமறையில் இருக்கிறோம் என்றால் அது பிரான்சிஸ்கு செவேரியாரினுடைய போட்ட வித்து என்று சொல்லலாம். அவ்வாறு ஏற்கனவே தோமையாரிடம் விதைக்கப்பட்ட அந்த விதை இப்பொழுது செவேரியாரால் வளர்க்கப்படுகின்றது. அவர் பல நாடுகளுக்கு செல்லுகிறார், சென்னைக்கு செல்லுகிறார். சென்னையிலே புனித தோமையாருடைய அந்த கல்லறையிலே சென்று ஜெபிக்கின்றார். அங்கிருந்த மயிலை மாதாவிடம் சென்று ஜெபித்து, நான் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், ஜப்பானுக்கு போக வேண்டும், சீனாவுக்கு போக வேண்டும், இன்னும் பல இடங்களுக்கு சென்று இந்த பரமனின் நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்று துடியாய் துடித்து கொண்டிருந்தவர் இந்த செவேரியார். எனவேதான் அந்த இறை வேண்டுதல் கேட்டு அங்கு சென்னையிலே முதல் முதலாக 1542 ஒரு பங்கை தொடங்குகின்றார். இப்பொழுது இயேசு சபையினர் இருக்கின்ற தியான ஆசிரமத்திலே அங்கு ஒரு பங்கை ஒரு இயேசு சபை துறவிகள் தொடங்குகின்றார்கள். இவ்வாறு இயேசு சபையினர் பல பேர் நம்முடைய இந்தியாவின் தென்பகுதியான தமிழகத்திற்கு வந்து பணியாற்ற வித்திட்டவர் பிரான்சிஸ்கு செவேரியார். அவர் இறைவனின் மீது பற்று கொண்டிருந்தார். இறைவனின் மீது எத்தகைய ஆர்வம் கொண்டிருந்தார் என்றால், அவரால் ஒரு நிமிடம் கூட ஓய்வு எடுக்காமல் இறைவனுடைய நற்செய்தியை போதிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். கடைசியிலே அவர் ஜப்பான் செல்ல வேண்டும், இன்னும் ஜப்பானுக்கு சென்று வந்தார், அதிலும் அதிகமாக சீனாவுக்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை. 1552 சீனாவுக்கு செல்லுகின்றார். ஆனால் சீனாவுக்கு செல்லுகின்ற வழியிலே அவருடைய பயணம் தடைபடுகின்றது. எனவே இவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றார். சான்ஷியன் தீவிலே இவர் இறந்து விட்டதால் இவருடைய உடலை கொண்டு போக வேண்டும், இல்லையென்றால் பல கேள்விகள் கேட்பார்கள், என்ன செய்வது என்று அந்த அவரோடு போனவர்கள் பயணித்தவர்கள் சிந்திக்கிறார்கள். எனவே அவருடைய உடம்பு சீக்கிரம் அழிய வேண்டும் என்று சுண்ணாம்பு எல்லாம் போட்டு அவரை ஒரு இடத்திலே அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய பணியை தொடங்குகின்றார்கள். பணியை முடித்துவிட்டு மீண்டும் வந்து அந்த சான்ஷியன் தீவிலே அவருடைய உடலை திறந்து பார்த்த பொழுது அழியாமல் அவ்வாறே இருந்தது. பிறகு அந்த உடலை அவர்கள் பவனியாக கோவாவிற்கு எடுத்து கொண்டு வந்தார்கள். அன்பர்களே, இறைவனின் நற்செய்தியை பறைசாற்ற யார் யார் ஆர்வமுடன் முன் வருகிறார்களோ அவர்களை இறைவன் கைவிட மாட்டார். அவர்களை இறைவன் பராமரிக்கிறார் என்பதற்கு நம்முடைய பிரான்சிஸ்கு செவேரியாரின் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கும் நீங்கள் மணப்பாடு சென்றால் உங்களுக்கு தெரியும், அந்த மணப்பாடிலே கடற்கரை ஓரத்திலே ஒரு சிறிய குகை ஒன்று இருக்கின்றது. அந்த குகைக்குள் பல சமயம் செவேரியார் அமர்ந்து ஜெபிப்பது உண்டு. அவருடைய பணி வாழ்வுக்கு சக்தி கிடைத்தது இந்த ஜெப வாழ்வு. எனவே அவர் ஜெபிக்கின்ற பொழுது அவருக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் தேவைப்பட்டது. இறைவன் அற்புதமாக அந்த இடத்தில் சுவையான நீரை கொடுக்கின்றார். இன்றும் நீங்கள் அந்த இடத்திற்கு சென்றால் பார்க்கலாம், கடல் அலை அடிக்கின்றது. சற்று வேகமாக கடல் அலை அடித்தால் அந்த தண்ணீர் இந்த குகைக்குள் இருக்கின்ற அந்த குழிக்குள் விழுந்து அந்த தண்ணீரை வெகு விரைவிலே உப்பு தண்ணீராக மாற்றிவிடலாம். ஆனால் என்ன ஆச்சரியம், என்றும் அந்த இடத்தில் சுவையான நீர் இருக்கின்றது. இவ்வாறு பல விதங்களில் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். எப்பொழுதெல்லாம் நாம் அவர் பணி செய்ய முன் வருகின்றோமோ அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். இத்தகைய நற்செய்தி பணியில் ஈடுபட்டு இன்றைக்கு மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலராக இருக்கின்ற புனித பிரான்சிஸ்கு செவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் நற்செய்தியை எப்படி அறிவிக்கிறோம் என்று சிந்திப்போம். ஏதோ நான்கு தெருக்களின் மூலையில் நின்று நற்செய்தியை உரத்த குரலில் கூறுவது மட்டும் நற்செய்தி அறிவிப்பு பணி அல்ல. நம் அன்றாட வாழ்க்கையை சரியாக வாழ்வதே ஒரு நற்செய்தி பணி. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், அது துறவரமா இல்லறமா அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கின்றோமா, எதுவாக இருந்தாலும் அங்கு நமது பணிகளை சரிவர செவ்வனே இறைவனுடைய கண்ணோட்டத்தில் அவருடைய மதிப்பீடுகளுக்கு ஏற்ப நாம் செய்கின்ற பொழுது நாமும் இன்று நற்செய்தி பணி ஆற்றுகிறோம். இயேசு இன்று நாம் கொண்டாடும் புனிதர் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த பணியை செய்ய நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்திப்போம், இறையருளை வேண்டுவோம்.